நடிகர் விமல் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேயே வைத்து ரகசியமாக சிகிச்சை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பட வாய்ப்பு கிடைக்காமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நடிகர் விமல் தற்போது கிடைக்கும் ஒன்றிரண்டு பட வாய்ப்பையும் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சுமாரான ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வலம் வரும் நடிகர் விமல் மீது ஏற்கனவே பண மோசடி, நடிகைகளுடன் கிசுகிசு என பல குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் தற்போது அவர் போதைக்கு அடிமையாகி சிகிச்சை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விமல் நடித்ததில் பசங்க, களவாணி, கலகலப்பு, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா ஆகிய படங்கள் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்ற நிலையில் மற்ற படங்கள் எல்லாம் வந்த இடமே தெரியாமல் போனது. சில ஆண்டுகளாகவே பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்து வரும் நடிகர் விமல் போதைக்கு அடிமையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீதமிஞ்சிய குடிப்பழக்கத்தால் கடந்த மாதம் 24ஆம் தேதி நடிகர் விமலுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் நடிகர் விமல் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்கள் அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்றிருக்கிறார். நடிகர் விமலுக்கு பிரமோத் ஜெய்ஷ்வால் என்ற இதய நோய் மருத்துவர் சிகிச்சை அளித்திருப்பதும் மருத்துவமனையில் சுமார் 1 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்கு கட்டணமாக செலுத்தியிருப்பதற்கும் ஆவணங்கள் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் குடிப்பழக்கத்தை நிறுத்த விமல் வீட்டிலேயே யாருக்கும் தெரியாமல் சிகிச்சை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்திருக்கும் நிலையில் நடிகர் விமலும் போதைக்கு அடிமையாகியிருக்கிறார். சமீபத்தில் இவர் நடித்த விலங்கு வெப்சீரிஸ் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் மீண்டும் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்த்தால் குடித்துவிட்டு கவுந்தடித்து கிடப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே நடிகர் விமல் ஷார்க் 9 ஸ்டுடியோஸ் என்ற நிறுவனத்தின் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் மைக்கேல் என்பவர் இயக்கும் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியிருப்பதாகவும் ஓரிரு நாளில் இந்த படத்தின் ஷூட்டிங் திருவள்ளூர் அருகே தொடங்கவிருப்பதாகவும் இருந்துள்ளது. ஆனால் நடிகர் விமல் போதையிலிருந்து விடுபட மறுவாழ்வுக்கான சிகிச்சை எடுத்து வருவதால் அந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்குமா அல்லது வழக்கம் போல் விமலின் கைவிட்டு போய்விடுமா என கேள்விக்குறியாகியுள்ளது. நடிகர் விமல் மீது 2 பண மோசடி புகார்கள் இருக்கின்றன. மன்னர் வகையரா படத்தை எடுக்க தன்னிடம் நடிகர் விமல் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியதோடு படத்தில் வரும் லாபத்தில் பங்கு தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும், பணத்தை திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கோபி என்ற தயாரிப்பாளர் விமல் மீது புகார் கொடுத்தார். அத்தோடு கணேஷ் என்ற மற்றொரு தயாரிப்பாளரின் மகள் ஹேமா என்பவரும் நடிகர் விமல் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.